அனைத்து கணம் கொடுத்திருக்குது, ஏ கொடுத்திருக்கு, பி கொடுத்திருக்கு. டிமார்கனின் கண நிரப்பி விதிகள் புரியுதா? காம்ப்ளிமெண்ட், டிமார்கன் நான் காம்ப்ளிமெண்ட். யாரோ ஒருத்தர் சொல்ற என்ன விதின்னு? முதல் விதி, ஏ சேர்ப்பு பி த ஹோல் டாஷ் ஈக்குவல் டு ஏ டாஷ் விட்டு பி டாஷ். வெரி குட் மா. இரண்டாம் விதி, ஏ விட்டு பி த ஹோல் டாஷ் ஈக்குவல் டு ஏ டாஷ் சேர்ப்பு பி டாஷ். சூப்பர் டாக்டர். இப்ப இந்த ரெண்டு விதியையும் நீ நிரூபிக்கணும். என்ன டிமார்கனின் கண நிரப்பி விதிகள்? அப்ப ரெண்டும் முத ஒரு விதிய பாக்கலாம். முதல் நீ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எதை கண்டுபிடிக்கணும்? ஏ சேர்ப்பு பி. ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு ஏ. ஏ இருக்கிற இடத்துல எதை எழுதிக்கணும்? ஏ கணக்கு எழுதிக்கணும். என்னென்ன இருக்கு? ஏ பி எஃப் ஜி. அடுத்தது என்ன குறிமா இருக்கு? சேர்ப்பு. அடுத்தது என்னடா கணம்? பி கணம். பி னு பேர் இருக்கு. இந்த பி யோட கணம் கொடுத்திருக்குது கணக்கு, அதை எழுதிக்கலாமா? என்னது?
இதே மாதிரி டாஷ் வந்தாலே ஃபார்முலா எழுதணும் சொல்லிருக்கேனா, தவிர மற்ற அனைத்தும், எதுல மற்ற உறுப்புகள், அனைத்து கணத்துல இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகள். இப்ப ஃபார்முலா சொல்லி ஏ டாஷ் யாராவது U minus A. U என்னடா கண்ணே? A, B, C, D, E, F, G, H. என்ன குறி? Minus. அடுத்தது எந்த கணத்தை எழுதணுமா? A கணம். A கணம் எங்க போய் பார்க்கணும்? கணத்துல. சொல்லு. A, B, F, G. யாராவது ஒருத்தர் கழிச்சு சொல்லுவீங்களா? ஏன் எழுதலாமா? இப்ப என்னது? A, B, C, D, E, F, G, H. மைனஸ் எந்த கணத்தை எழுதணும்? B கணம். சொல்றா A, B, C. இதுலேருந்துதான் இதை பார்க்கணும், நல்லா புரிஞ்சுக்கோ. சிலர் என்ன தப்பு பண்ணிடுவீங்கன்னா அடிச்சுட்டு இந்த கணத்தை சேர்த்து எழுதிடுறீங்க, அப்படி எழுதக்கூடாது. இப்ப கவனி, முத ஏ எழுதக்கூடாது, B எழுதக்கூடாது, C எழுதக்கூடாது. என்னென்ன மட்டும் தான் எழுதணும்? D, E, E, F, E, F, G, H. இந்த கணத்தை பத்தி நீ கவலையே படாத. U minus A, U ல இருந்து எந்தெந்த உறுப்பை கழிக்க முடியும் பார்த்து மிச்சம் இருக்கிறத எழுது. இத பத்தி கவலைப்படாத, புரிஞ்சுதாடா கண்ணு? அடுத்தது என்னது? A dash. என்னது? வெட்டு B dash. B dash. அப்ப இது ரெண்டுக்கும் பொதுவா இருக்கும். முத ஏ டாஷ் என்னன்னு எழுதிடலாமா? எழுதலாம். ஏ டாஷ் என்னன்னடா? C, D, E, H. H. வெட்டு. D, B, E, F, G, H. இப்ப இது ரெண்டு என்னது? வெட்டு. வெட்டுன்னு என்னன்னா பொதுவா இருக்கக்கூடியது. வெட்டணும், காய் வெட்டோம்ல விளையாடும் போது வெட்டோம் போது அதே இடத்துல வெட்டோம். அது மாதிரி இப்ப இது ரெண்டுக்கு எது பொதுவா இருக்கும் பாரு. ரவுண்ட் பண்ணு. D, D. ரவுண்ட் பண்ணியாச்சா? அடுத்தது H. அடுத்தது அப்ப என்ன ஆன்சர்? D, E, H. சரியா? சரியா. இப்ப இது என்ன? அதாவது பட்டம் போட்டேன். இடது கை பக்கம் முடிஞ்சிருக்கா முடியலையா? ஏ சேர்ப்பு, ஏ சேர்ப்பு மிக போல்ட். இடது கை பக்கம் முடிஞ்சிருச்சா? அப்ப இது என்னது? ஒன்று. இது என்னது? ஒன்று. இது என்னது? இரண்டு. அப்ப என்ன எழுதணும்? ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து A சேர்ப்பு B the whole dash equal to A dash வெட்டு B dash என சரிபார்க்கப்பட்டது. சரிபார்க்கப்பட்டது இல்ல நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு எழுதலாம். இல்லாட்டி நல்ல கவனி. இது என்னது? LHS. A சேர்ப்பு B, A சேர்ப்பு B the whole dash. இது என்னவே என்ன கண்டுபிடிக்கணும்? என்ன பாரு, பார்த்துட்டு எழுத அவசரப்படாம. இது என்ன எழுத போட்டுக்கலாமா?
தனியா கொடுக்கறாங்கன்னு சொல்லுவா, அப்ப நீ செஞ்சு ரைட்டா புரியுதுதான் புரியலையாடா.